டுடே கும்பகோணம். கும்பகோணம் மாநகர காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்கள் வழங்கினார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிப்பதுடன் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தும் 48 வார்டுகளுக்கு பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிப்பது, மாநகர காங்கிரஸ் கமிட்டியை 4 மண்டலமாக பிரித்து தலைவர்கள் நியமிப்பது, கும்பகோணத்தில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது, வரும் 2 தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் TR லோகநாதன் பிறந்த நாளை கும்பகோணம் மாநகராட்சி மேயர் க சரவணன் அவர்கள் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடுவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநகர மேயர் சரவணன், மாநகர தலைவர் மிர்சாவுதீன், மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாநகர பொருளாளருமான தியாகராஜன், நிர்வாகிகள் லக்ஷ்மி நாராயணன், நெல்சன், தாராசுரம் பழனிவேல் நாராயணன், சத்யா, அபுபக்கர், துரை முருகேசன், ரிச்சர்டு சசி, செல்வராஜ் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் தான் அடிக்கடி என்ன கூப்பிடுறாங்க. பள்ளி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கல்லூரி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இளைஞர்கள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மதச்சார்பின்மையை காப்பாற்ற